Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டெலிஷியஸான புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மொதல் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிட்டு அதில் ஹாஃப் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிப்போம். அது மெல்ட் ஆகிறதுக்காக 1 tablespoon அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே தான் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். ஸோ ஃப்ளேம் ஹை ஆகிடுச்சு அப்படின்னா சுகர் கேரமலைஸ்ட் ஆகிறதுல மட்டும் இல்லாமல் கரிஞ்சிடும். ஸோ அதோடய டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகிடும். இப்போ இந்த சுகர் டிசால்வ் ஆனதும் நம்ம ஒரு 1 tablespoon அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம புட்டிங்குக்கு பட்டர் ஸ்காட்சோட ஃப்ளேவர் கொடுக்குறதே இதுதான். ஸோ இதை வந்து கரிஞ்சிடாமல் லோ ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அந்த பட்டர் கம்ப்ளீட்டாக சுகரில் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் இப்போ 1/4 cup அளவுக்கு நான் கேஷ்யூஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஃபேவரட்டான எந்த நட்ஸ் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் நல்ல பட்டர் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதில் இப்போ நம்ம இந்த கேரமல் அண்ட் நட்ஸை வந்து அந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இது நல்லாவே கட்டி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம இதை பிரேக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளேட்லேருந்து நம்ம ரொம்பவே ஈஸியாக எடுத்துக்கலாம், பிகாஸ் நம்ம பட்டர் கிரீஸ் பண்ணதுனால ஈஸியாக வந்துடும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் இதை சின்ன சின்ன பீசஸாக பிரேக் பண்ணி போட்டுப்போம். ஸோ ஒரு 5 pulses அடிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பவுடர் ஆயிரும். ஸோ இதோடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கேரமல் சாஸ் பண்ணணும். இதுக்காக அதே பேன்லேயே 1/4 cup அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். கூடவே 1 tablespoon அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அந்த சுகர் நல்லாவே மெல்ட் ஆனதும் நம்ம 1 tablespoon அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லோ ஃப்ளேம்லேயே தான் நம்ம குக் பண்ணிகிட்டு இருக்கோம். அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இதில். இப்போ பட்டர் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1/4 teaspoon அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1/4 cup அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ கேரமல் சாஸ் சூப்பராக ரெடியாக இருக்குது. இனி இதோடைய அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணணும். ஒரு ட்ரை பவுலில் 1/2 cup அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை லோ ஸ்பீடில் நம்ம 2 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 1/4 teaspoon அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துப்போம். அண்ட் 1/4 cup அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீடில் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா விப்பிங் க்ரீமும் சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த புட்டிங்கோட அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மில்க் டிப் ரெடி பண்ணணும். ஸோ இதுக்காக 1 cup அளவுக்கு சூடான பாலில் 2 tablespoon அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ நம்ம 2வது ரெடி பண்ண கேரமல் சாஸில் பகுதியை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ பால் ஹீட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த கேரமல் சாஸ் வந்து இதில் மெல்ட் ஆகும். இந்த புட்டிங்குக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இனி பார்த்தீங்கன்னா 8 pieces அளவுக்கு பெரிய ஸ்லைஸ் பிரெட்டை சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த பிரெட்டை தான் நம்ம இந்த புட்டிங்குக்கு பேஸாக வைக்க போகிறோம். ஸோ ஒரு ட்ரையான புட்டிங் ட்ரேயில் மொதல் ஸ்டெப்பாக என்ன பண்ணுறோம்னா இந்த பிரெட்டை எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுப்போம். அடுத்ததை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மில்க் டிப்பை இதுக்கு மேலே அப்படியே ஊற்றி விட்டுப்போம். ஸோ அந்த பிரெட் வந்து நல்லாவே மாய்ஸ்டர்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய விப்பிங் க்ரீமை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். மொதல் ஸ்டெப்பாக நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் அந்த கேரமலைஸ்ட் நட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து மேலே கம்ப்ளீட்டாக தூவி விட்டுப்போம். ஸோ இது நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கும் இந்த புட்டிங்குக்கு. அண்ட் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் திரும்பவும் பிரெட் லேயர் தான் பண்ண போகிறோம். பிரெட்டுக்கு மேலே திரும்பவும் மில்க் மிக்ஸ் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்போம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கேரமலைஸ்ட் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் தூவி விட்டதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு பிரெட் லேயர் ரெடி பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு மேலே திரும்பவும் மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 inch thicknessக்கு விப்பிங் க்ரீமை நல்ல ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா கேரமல் பவுடரை மேலே கம்ப்ளீட்டாக தூவி விட்டுப்போம். கேரமல் சாஸ் எவ்வளோ மீதம் இருக்கோ அதை கம்ப்ளீட்டாக மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஸோ 3 மணி நேரத்துக்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய புட்டிங் சூப்பராக செட் ஆகிடும். ஒரு 3 to 4 hours நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட் அண்ட் ஜூஸியான புட்டிங்குக்கு இன்னும் டேஸ்ட் கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண கேரமல் சாஸ் அண்ட் கேரமலைஸ்ட் நட்ஸ் பவுடர் தான். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.